ஹே கைஸ் வெல்கம் டு தங்கராஜ். இன்றைக்கி வந்து நான் ஒரு ட்ரீ தான் நீ பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரீ வந்து நம்ம எப்படி டீட்டெயிலாக எடுக்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நிறைய பேர் வந்து ட்ரீக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்காக எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் வந்து செடிக்கு அடிச்சிருந்தாங்க, வேறு ஹைலைட்டு லைட்டாக ஒன் சைடு ஹைலைட்டுக்குன்னு என்ன பண்ணுறாங்க, லைட்டாக ஒயிட்டில் டச்சப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து அப்படி பண்ணாங்க. ஒரு ட்ரீ வந்து நம்ம எப்படி ரியலிஸ்டிக்காக எடுக்கணுன்ட்டு இந்த பெயிண்டிங்கில் நான் வந்து ஃபுல் ஸ்லோவாக நான் காட்டியிருக்கேன், ஸ்டெப் ஸ்டெப்பாக காட்டியிருக்கேன் எப்படி பண்ணணுன்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கும், அவ்வளோ இலை நம்ம எப்படி எடுக்கிறது ஃபுல்லாக. அப்போ வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு இலைகள் எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக காட்டணும், பட் எந்த இடம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணோம் அது எல்லாமே நான் அந்த பெயிண்டிங்ல வந்து ஃபுல்லாக புரிய வச்சிருக்கேன். அதனால் இந்த வீடியோ எடுத்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த ட்ரீ பார்த்திங்கனாலே கண்டிப்பாக ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரீ கூட நான் உங்களுக்கு காட்டுதேன், இங்கே பாருங்கள் எனக்கு ட்ரீ வந்து எப்படி இருக்கு பாருங்கள், ஃபுல்லாக ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எதுனாலனா இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பும் யூஸ் ஆகும். ஸோ ஏன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்புன்ட்டு நீங்கள் எடுத்தாலே கண்டிப்பாக எந்த ஒரு தீம் எடுத்தாலே கண்டிப்பாக ஒரு ட்ரீ மரம் இருந்தே ஆகும். ஸோ அந்த மரம் வந்து இப்போ நீங்கள் இந்த பெயிண்டிங் பார்த்துட்டிங்கன்னா இதேமாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டைமில் அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து சும்மா சிம்பிளாக உங்களுக்கு அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து பர்ஃபெக்டாக ட்ரீ வந்து உண்மை பார்த்தோன்னா ஏதோ அந்த இடத்த மரம் இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதேமாதிரி பெயிண்ட் பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கற்றுக்கணுன்றதுனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எனக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராமுக்கு. அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம் வந்து நான் எப்படின்னா எல்லாமே நான் ஷார்ட் ஷார்ட்டாக காட்டியிருக்கேன். ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்ம எப்படி ஒரு பார்ட் நம்ம எப்படி எடுத்து காட்டுறது எல்லாமே நான் ஒரு நிமிஷத்தில் காட்டியிருக்கேன். வேறு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். பாருங்கள் நான் வந்து எதுவுமே ட்ரா பண்ணல, நான் எந்த ஒரு இதுவும் நான் ட்ரா பண்ணல, நான் டேரெக்டாக தான் நான் காட்ட போகிறேன். ஸோ நம்ம வந்து பென்சிலெலாம் ட்ரா பண்ணாமல் தான் இந்த ட்ரீ எடுக்க போகிறோம். ஏன்னா ட்ரா பண்ணாலும் நமக்கு அந்த ட்ரீ வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ
கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. ப்ரொஃபஷனலாக காட்டணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு கிளாஸ் எதுவும் ஜாயின் பண்ணுறது வந்தீங்கன்னா பெயிண்டிங்கு ப்ரொஃபஷனலாக. ஸோ இன்னும் நான் வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய கிளாஸ் வந்து நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் என்னோடய கிளாஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அதுலேருந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அட்ரஸ்ஸு வேறு லிங்க் எல்லாமே நான் கொடுக்கேன். ஓகே வாங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஓகே பாய்.